Hi friends, welcome back to our channel. இந்த ட்ரிங்க இந்த மாதிரி 7 நாட்களுக்கு பால் செஞ்சு குடிங்க. உங்களோட முழங்கால் வலி, இடுப்பு வலி, இரத்த பற்றாக்குறை, கண் பார்வை குறைபாடு எல்லாமே சரியாகி உங்களுக்கு பூரண ஆரோக்கியம் கிடைக்கும். சோ இந்த சின்ன வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுக்கு நமக்கு முதல்ல தேவைப்படுற பொருள் பாப்பி சீட்ஸ், அதாவது கசகசா. கசகசால அதிக அளவுக்கு கால்சியம், அயோடின், மெக்னீசியம், காப்பர் இருக்குது. அது மட்டும் அல்லாம மோனோசாச்சுரேட்டட் ஃபேட்ஸ், பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இதுல அதிகமா இருக்குது. இது நம்மளோட நர்வ் சிஸ்டம், அதாவது நரம்பு மண்டலத்துக்கு, இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சுத்தமான பவுல்ல 2 ஸ்பூன் அளவுக்கு கசகசாவை எடுத்துக்கிறேன். அடுத்ததா இதுல ஏலக்காயை சேர்க்க போறோம். ஏலக்காய் லோ பிளட் பிரஷர் சரி பண்ணுது. நம்மளோட சுவாச சம்பந்தமான பிரச்சனைக்கு, வெயிட் லாஸ் வேகமா ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏலக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது. இது தவிர கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஏலக்காய் ரொம்ப நல்லது. யாரெல்லாம் பகல்ல ஓய்வில்லாம உழைச்சிட்டு நைட்டு தூக்கம் வரமாட்டேங்குது அப்படின்னு கஷ்டப்படுறீங்களோ அவங்களுக்கும் ஏலக்காய் ரொம்ப நல்லது. நான் இந்த ரெமடிக்காக 3 ஏலக்காயை எடுத்திருக்கேன். அடுத்ததா மிளகு. மிளகுல ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதனால நமக்கு முழங்கால் வலி, மூட்டு வலி எப்பயுமே ஏற்படாது. அது மட்டும் அல்லாம நம்மளோட பிரெயின் பவரை அதிகப்படுத்துறதுக்கும் இது ரொம்ப நல்லா உதவுது. நம்ம சுகர் கொலஸ்ட்ரால கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு மிளகு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுது. இந்த ரெமடிக்காக 2 மிளகு மட்டும் இதுல சேர்த்துக்கிறேன். அடுத்ததா பாதாம். பாதாம் வந்து எல்டிஎல் சொல்லப்படுற பேட் கொலஸ்ட்ரால நம்ம பிளட்ல இருந்து நீக்கிற தன்மை பாதாமுக்கு இருக்குது. அதோட விட்டமின் இ, மெக்னீசியம், பொட்டாசியம், ஆல்மண்ட், அதாவது பாதாம்ல அதிகமா இருக்குது. இது நம்மளோட எலும்புகளுக்கு பலத்தை கொடுக்கறதுக்கும் இந்த பாதாம் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுது. இதுல நான் 10 பாதாமுக்கு சேர்த்துக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு பர்சன் வந்து எத்தனை எடுத்துக்கலாம்னா 6-8 பாதாம் எடுத்துக்கலாம். நீங்க ஏங்க 10 சேர்க்கறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இதுல வந்து நான் 4 பேருக்கு இருக்கிற மாதிரி நான் ரெடி பண்றேன். சோ அதனால இது சரியான அளவா இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இந்த 4 பொருட்களுமே சூப்பர் மார்க்கெட்லயோ இல்ல நம்ம நாட்டு மருந்து கடைகள்லயோ ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒண்ணுதான். இந்த 4 பொருட்களை இப்ப மிக்ஸி ஜார்ல சேர்த்து நைஸ் பவுடரா ரெடி பண்ணிக்க போறோம். இப்ப பாருங்க, இந்த அளவுக்கு ஓரளவுக்கு நைஸா இருக்கிற மாதிரி நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. இது தாராளமா வந்து 4-5 நாட்கள் கெடாம அப்படியே இருக்கும். ஒரு கண்ணாடி பாட்டில போட்டு ஸ்டோர் பண்ணி பயன்படுத்துங்க. ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப ஒரு சுத்தமான பேன் எடுத்துக்கலாம். அதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பசு நெய்யை கலந்திருக்கேன். இப்போ ஸ்டவ் கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுக்கோங்க. இதோட நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பவுடரை சேர்த்துக்கோங்க. ஒரு ஆளுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா சரியா இருக்கும். நான் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து அந்த நெய்யிலேயே ஸ்லோ ஃபிளேம்ல வச்சுதான் வறுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி அந்த பவுடர்ல இருக்கிற பச்சை வாசனை போற வரைக்கும் நெய்ல லைட்டா வதக்கிக்கோங்க. லைட்டா வதங்கினதுக்கு அப்புறமா அதுல 1 கிளாஸ் காய்ச்சாத பச்சை பாலை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாலும் இந்த மிக்சரும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஒரு தடவை ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பால் வந்து நல்லா பொங்கி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஒரு தடவை நல்லா பொங்கி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை லோ ஃபிளேம்ல வச்சு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா காய்ச்சணும். இதோட டேஸ்டுக்காக கல்கண்டு இல்லாட்டி நாட்டு சர்க்கரை எதனாலும் பயன்படுத்தலாம். நான் இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு கற்கண்டை சேர்த்துக்கிறேன். இப்ப நல்லா வத்திருச்சு. இதை நம்ம 1 கிளாஸ்ல எடுத்துக்கலாம். இதை நீங்க வடிகட்டணும்னு அவசியமே கிடையாதுங்க, அப்படியே குடிக்கலாம். ஏன்னா பாதாமோட டேஸ்ட், ஏலக்காயோட டேஸ்ட் அப்படியே நமக்கு கிடைக்குது. இந்த பாலை எந்த டைம்ல குடிக்கணும்னா காலையில நம்ம டீ காஃபி குடிப்போம் இல்லையா, அதுக்கு பதிலா இந்த பாலை குடிக்கணும். இல்ல நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுத்த 1.5 மணி நேரம் கழிச்சும் இந்த பாலை குடிக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு ஒருவேளை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பால் குடிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா அப்ப கூட இந்த பாலை குடிக்கலாம். இந்த மாதிரி குடிக்கிறப்போ உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்ச டயத்துல எப்பனாலும் இந்த பாலை 1 கிளாஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த பால் குடிச்ச ஒரே நாள்லயே உங்களுக்கு ஒரு புதுவிதமான எனர்ஜி கிடைக்கிறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ட்ரிங்க பீரியட்ஸ் டைம்ல நமக்கு வயிறு வலி வரும் இல்லையா,
அந்த டைம்ல எடுத்துக்கிட்டா கூட ரொம்ப நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி தைராய்டு, பிபி, சுகர் இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம். ஆனா ஒன்னு, சுகர் இருக்கிறவங்க கற்கண்டு சேர்க்க வேண்டாம். யாரெல்லாம் இர்ரெகுலர் பீரியட்ஸ், பிசிஓடி, பிசிஓஎஸ் இந்த பிரச்சனையால கஷ்டப்படுறீங்களோ அவங்களுக்கும் இந்த ட்ரிங்க் ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு ஒருவேளை சளி, இருமல் இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா அவங்களுக்கும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பால் கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிங்கை தொடர்ந்து 7 நாட்கள் குடிச்சிட்டு உங்களுக்கு கிடைச்ச எஃபெக்டிவான ரிசல்ட்டை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இதுல நம்ம ஏலக்காய், பாதாம் சேர்த்திருக்கோம் இல்லையா, இது நமக்கு கூர்மையான கண் பார்வையை கொடுக்குது. அடுத்ததா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இந்த மாதிரி நல்ல நல்ல ஹெல்த் ரெமெடிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take care, bye bye.